ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது எதனால் வருது, அது வந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அட் தி சேம் டைம் நம்ம அதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், நம்ம எப்படி அதை தடுக்கலாம் முன்னாடியே. ஸோ கெமிக்கல் ப்ரெக்னென்சியை நம்ம பெர்மனன்ட் ப்ரெக்னென்சியாக, கிளினிக்கல் ப்ரெக்னென்சியாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க, என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ 100 ரூபீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என் கூட நீங்கள் ஃபோனில் டைரெக்டாக பேசலாம். இது வந்து ஒரு மாதம் வரைக்குமே பேசலாம். இஸ் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் படி ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்காக நான் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கான அமௌண்ட் கிடையாது, இது யூடியூப்க்கான அமௌண்ட்டு, அஸ் பர் யூடியூப் ரூல்ஸு குரிய அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்னான்னு பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ ஓவுலேஷன்லாம் நல்லா நடந்து ஸ்பேம் உள்ளே போய் எக்கை மீட் ஆகி பேபியாகவும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த எக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் வளர்கிறதுக்கு முன்னாடி ப்ராசஸோடு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது வந்து டியூப்பில் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ டியூப்பில் இருந்து ஒரே நாளில் திருப்பி உருண்டு உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போகும். ஸோ கர்ப்பப்பை உங்கள் எண்டோமெட்ரியத்தை தொலைச்சி இம்ப்ளான்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க, அதாவது கருப்பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இம்ப்ளன்டேஷனும் பர்ஃபெக்டாக நடக்கும், ஆனால் நம்ம ஸ்கேனில் பார்த்தா அந்த கரு தெரியாது. ஸோ ப்ரெக்னென்சி கிட்டில் பாசிட்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கும், நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். ஸோ நம்மளும் வந்து ரொம்ப ஹாப்பினஸோடு வந்து டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் பார்த்தா வந்து உள்ளே வந்து இன்னும் தெரியல கரு, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 வீக்ஸ் கழித்து பார்த்துக்கலாம், இல்லைனா 1 வீக்ஸ் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அது கெமிக்கல் ப்ரெக்னென்சி தானான்றது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்களாக வந்து ஒரு இது பண்ணிவிட்டு கெமிக்கல் ப்ரெக்னென்சியாக இருக்குமோ, ஸோ நம்மளுக்கு பேபி இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்பிட்டுவின் கேப்பில் மாதுளை பழம் நீங்கள் நிறையா சாப்பிட்ணும். ஸோ எதனால் நான் மாதுளை பழம் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன்னா, பேபியோட ஹார்ட் வளரத்துக்கு மெயின் வந்து மாதுளை பழம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதுளை பழம் நீங்கள் சாப்பிட்றனால ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் தானே வரும். ஸோ அந்த ஹார்ட் பீட் வரத்துக்கு, ஹார்ட் பீட் வந்தாலே நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பையில் தெரிஞ்சிடும். ஸோ கர்ப்பப்பையில் தெரிகிறதுக்காக நீங்கள் மாதுளை பழம் நிறைய சாப்பிட்ணும். நிறையா மீன்ஸ் ரொம்ப நிறையாலாம் கிடையாது, ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பழம், சாயந்தரம் ஒரு பழம், நல்லா பெரிய பழமாக சாப்பிடுங்க. ஸோ சில பேர் வந்து மாதுளை பழம் சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது வந்து எதனால் இந்த ரூமரை கிளப்புறாங்கன்னு எனக்கும் தெரில. மாதுளை பழம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் பேபி க்ரௌத்துக்கு. ஸோ மாதுளை பழம் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் இது சாப்பிட்றதுனால பேபிக்கு ஹார்ட் பீட் வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ். ஸோ டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸை நீங்கள் கரெக்டாக கட்டாயம் சாப்பிட்ணும், நம்பிக்கையோடு சாப்பிட்ணும். ஸோ என்னடா பேபி தெரிலங்கிறாங்கன்னு நீங்கள் அதை போட்டு கன்ஃபியூஸ் ஆகி தூக்கம் இல்லாமல் உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் படுத்திக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறனால கூட ப்ரெக்னென்சி அஃபெக்ட் ஆகும். ஸோ கூடன்னு கூட சொல்லக்கூடாது, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆனிச்சுனாலே ப்ரெக்னென்சி அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இன்பிட்வீன் அந்த 2 வீக்கில். ஸோ அதுக்கப்புறம் பேபி இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். ஸோ இந்த 2 வாரத்தில் கண்டதை போட்டு குழப்பாமல் நீங்கள் கொஞ்சம் உஷாராக, அதாவது உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ரொம்ப ரிலாக்ஸாக தூக்கத்தோட நல்ல 8 to 10 hours தூங்கி நீங்கள் எந்திரிக்கணும். நெக்ஸ்ட்டு சாப்பாடு, சாப்பாடோட ரொட்டீன் என்னென்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி எடுத்துக்கோங்க, இட்லி தோசை, ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம், ஒயிட் ரைஸு, ஃபுல் மீல்ஸு. ஸோ ரைஸ் வந்து ஒரு லிமிட்டாக சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. ஸோ அது வந்து ரைஸை விட வெஜிடபிள்ஸில் அதிக சத்து வந்து குழந்தைக்கு போய் சேரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறப்ப வந்து உங்களுக்கு பேபி க்ரௌத் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்கேனில் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே தெரியாமையே போயிடுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் போகாது, ஏன்னா பேபியோட ஏஜ் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அதாவது
உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஓவுலேஷன் சீக்கிரம் நடந்துடும், சில பேருக்கு ஓவுலேஷன் லேட்டாக நடக்கும், ஒரு சில பேருக்கு கரெக்டான டேஸில் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ மூணு வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ மூணு வகையாக பிரிக்கிறப்ப சீக்கிரம் ஓவுலேஷன் ஆனவங்களுக்கு கரெக்டான ஓவுலேஷன் டேஸை வச்சு தான் பேபியை கால்குலேட் பண்ணுவாங்க. லேட்டாக ஓவுலேஷன் ஆனவங்களுக்கும் கரெக்டான ஓவுலேஷன் டேஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மூணு வகையான ஏஜ் கால்குலேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு லேட்டாக பேபி ஃபார்மாக இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆனால் மொதல் வாரத்திலே பேபியோட ஏஜ் மொதல் வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாரத்தில் பேபியே இருக்காது, கரெக்டுங்களா? ஏன்னா பீரியடான அந்த வாரத்தில் வந்து பேபியே இருக்காது, ஆனால் அது வந்து மொதல் வாரம் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுருவாங்க. ஸோ ரெண்டாவது வாரத்தில் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும், ஸோ அதுலேயே ஒரு வாரம் இடிச்சிரும், கரெக்டுங்களா? இப்போ பேபியோட ஏஜ் வந்து ரெண்டு வாரம் அப்படின்னு சொன்னால் அதிலே ஒரு வாரம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். எதனாலனா பீரியட்ஸ் ஆன அந்த ஒன் வீக் வந்து பேபி இருக்காது, ஸோ அதிலே ஒரு வாரம் மைனஸ் ஆகிடும். இதுவே இப்போ உங்களுக்கு லேட்டாக ஓவுலேஷன் ஆயிருந்ததுன்னா, ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரம் கிட்ட ஓவுலேஷன் நடந்து பீரியட்ஸ் ஆகி சொல்கிறேன், பீரியட்ஸ் ஆகி மூணாவது வாரம் நாலாவது வாரத்துக்கு கடந்து உங்களுக்கு ஓவுலேஷன் ஆனிச்சுன்னா பேபியோட ஏஜ் வந்து ஒரு வாரம் பேபியாக தான் இருக்கும், ஆனால் டாக்டர் கால்குலேஷன் படி மூணு வாரம் பேபியாக கணக்கெடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூணு வாரம் பேபியோட ஏஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னொடனே பேபி க்ரௌத் இல்லை, அதுக்கு தான் ஒன் வீக் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறது. எதனால் அந்த ஒன் வீக் கால்குலேஷன்னா, அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு சில வளர்ச்சிகள் இருக்கும். அதாவது வாரம் வாரம் பேபி க்ரௌத் ஆகுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு நாளைக்கு என்னென்ன க்ரௌத் இருக்கும், ஸோ ஒரு வாரத்துக்கு இவ்வளோ க்ரௌத் இருக்கும். அந்த ஒரு வாரம் கழித்து உங்களை வர சொல்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு வாரத்துக்கான வளர்ச்சி இருக்கா அப்படின் தான். ஸோ ஒரு வாரத்துக்கான வளர்ச்சின்னா, ஸோ குழந்தையோட ஒரு கரெக்டாக ஒரு வாரத்துக்கான வளர்ச்சி இருந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து குழந்தையோட ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு வாரமாக இருக்கும், ஆனால் டாக்டர் மூணாவது வாரம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, ஸோ நெக்ஸ்ட் வாரம் வர சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பேபியோட ஏஜ் ரெண்டாவது வாரம், ரெண்டாவது வாரத்துக்கான வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் வந்து பேபி க்ரௌத் ஆகிறதுக்கான டேப்லெட், சப்போர்ட்டிவாக ஃபோலிக் ஆசிட்ஸ், ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு வரப்போ வந்து பேபி வந்து ரெண்டு வாரத்துக்கான வளர்ச்சியாக இருக்கும். ஸோ பேபியோட ஏஜ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ சாக்கும் தெரியும், அதாவது ஸ்கேன்லேயும் பேபி தெரியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது வந்து எனக்கு சிம்டம்ஸ், இது இதை வச்சு ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகுமா, இதை வச்சு தெரியுமா அப்படின்னா, முன்னாடி சிம்டம்ஸ் இருந்த மாதிரி இருக்கும், இப்போ சிம்டம்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். உடனே வந்து ஐயோ நம்மளுக்கு சிம்டம்ஸ் குறையுது அப்படின்னு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எதுக்குமே மனசு தைரியம் தாங்க முக்கியம், ஓகேவா? ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா யூரின் சிம்டம்ஸ் வந்து ரெகுலராக இருக்கான்னு மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ யூரின் சிம்டம்ஸ் குறைஞ்சால் இந்த மாதிரி கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக் பண்ணுறீங்களா? உங்களை எப்போ நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன், 40 நாளில், அதாவது பீரியட் ஆகி 40 நாள் கழித்து 41வது நாளில் செக் பண்ண உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். 41வது நாள் செக் பண்ண உடனே பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உடனே ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிடணும். நீங்கள் முன்கூட்டியே ஹாஸ்பிட்டல் போகிறதுனால இந்த கெமிக்கல் ப்ரெக்னென்சி வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சரி, இதுக்கப்புறம் எனக்கு கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி நான் அபார்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க. அது வந்து சாக்கே தெரியாது. ஸோ கொஞ்ச நாளில் அதுவாகவே பீரியட்ஸ் வந்துடும், சிம்டம்ஸ் குறைஞ்சி பீரியட்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து ஹச்சிசிஜி பீட்டா டெஸ்ட்லேயுமே வந்து குறைஞ்சிட்டே வந்துடும் லெவல். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இது வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே 40 நாளே ஹாஸ்பிட்டல் போயிடணும், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே கெமிக்கல் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் அது கிளினிக்கல் ப்ரெக்னென்சியாக மாறிடணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.